நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இந்த அற்புதமான நிகழ்வுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்த, நான் இன்றைக்கி தான் அவர் நேரிலே பார்த்தேன், அதனால் அவர் பேர் இம்மானுவேல் மாணிக்கம் சார் அவர்களுக்கும் நேரில் பார்க்கும்போது நல்ல ஆஜானுபாகுவாகவும் ஆனால் பேசி பழகும்போது அன்பாகவும் இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் சார் அவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய பிஷப்புகள், இப்போ எனக்கு தெரியல யார் பேரும், இனி வரக்கூடிய காலங்களில் எனக்கு இப்படி ஒரு ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் ஐ எம் பிளெஸ்ட் அண்ட் ஐ எம் ப்ரிவிலேஜ் டு பி ஹியர். ஏனென்றால் நான் படித்தது சென்ட் ஜோசப் ஸ்கூலில் படித்தேன். அப்போ படிக்கும்போது கிறிஸ்மஸ் வரும், கிறிஸ்மஸ் வந்தால் லைனாக இப்படி உட்கார வச்சுட்டு பாலு பேட்டு அதாவது பரிசு பொருட்களை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாரும் விரும்புகிறது பாலை தான். அப்போ என்னென்னா அந்த நேரத்தில் தான் எல்லாருடைய இறை நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எனக்கு அந்த பால் வரணுமே அப்படி. அதனால் கிறிஸ்மஸ் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்பது நானும் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் படிக்கும் பொழுது. ஆனால் இறைவனுடைய உதவியால், அவனுடைய பெரிய ஆற்றலால், அரசியல் மேடைகள், நான் வந்து ஒரு இஸ்லாமிய மத அறிஞரும் கூட, நான் அதாவது இந்த மௌலவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் படிச்சிருக்கேன். அதனால் எத்தனையோ இந்த வெள்ளி மேடைகள், அதில் வந்து நம்ம உரையை நிகழ்த்துகிறோம், பிரசங்கம் பண்ணுறோம். இதுவரை என் வாழ்வில் எனக்கு கிடைக்காத அனுபவம் இது மாதிரி ஒரு சர்ச்சில் நின்று அந்த மாதிரி ஒரு, ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அதுதான் சொன்னேன் ரியலி எக்ஸைட்டட் அப்படின்னு, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏனென்றால் சிறுபான்மையினர் சமூகம் உங்களுக்கு பிடிக்கலனாலும் நம்ம ஒன்றா தான் இருந்தாகணும். இப்போ அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தை அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். இல்லை, அதாவது மேடையில் உள்ள டிக்னிட்டரிஸுக்காக சொல்ல வரல, இப்போ நாளைக்கு இதே வீடியோவை பார்ப்பாங்க, எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஈவன் இஃப் யூ லைக் இட் ஆர் நாட், உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ, யூ ஹேவ் டு ஜாயின் அவர் வி ஹாவ் டு ஜாயின் அவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். இப்போ நம்ம ஒன்றா நின்றே ஆக வேண்டும். ஏனென்றால் இது ஒரு ரொம்ப நல்ல நாள், மகிழ்ச்சியான நாளாக இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி அரசியலை தவிர்த்து விட்டு ஆன்மீகமே கிடையாது, கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலேயே அரசியல் காரணம்தான். இல்லைன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு மனித புனிதரை அல்லது புனித மனிதரை சிறுவையில் அறிய வேண்டிய கட்டாயமே கிடையாது, அவனுக்கு அரசியல் தான் காரணம். அவர் அடைந்த பிரபலத்துவம்னா அவர் வேணும்ட்டு போய் பாப்புலாரிட்டியை கெயின் பண்ணலை, நீ எந்த மனிதனை தள்ளி நின்றாயோ அவர் கட்டி அணைத்தார், எந்த மனிதரை நீ தீட்டு என்றாயோ அவரை அவர் அள்ளி அணைத்து கொண்டார். அதனால்தான் சில பேர் இப்போ நீங்கள் கூட, நான் கூட இடையில என்கிட்ட கூட சில பேர் வந்து கேட்டாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பைபிளிலிருந்து எடுத்தே சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த கிறிஸ்தவம் என்பது எவ்வளவு ஒரு அமைதியை சாந்தியை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்று சொன்னால், ஒருத்தட்ட போய் கேட்டாங்க கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ரிலீஜனா, ஒரு சாந்தி மார்க்கமா என்று. அப்போ அந்த மனிதர் சொன்ன பதில் வந்து நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். அட் தி வெரி ஹார்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி யூ ஃபைண்ட் அ மேன் ஹூ வாஸ் காட் இன் தி மிடில் ஆஃப் தி நைட் ட்ரைட் பை அ கேங்குரு கோட். ஒரு நல்ல மனிதரை நடராத்திரியில் பிடிக்கிறான். நீங்களாம் எவ்வளோ பிரசங்கம்லாம் கேட்டிருப்பீங்க, நான் சின்ன பையன் கிறிஸ்தவத்தை பற்றி பேசுகிறதுக்கு, பட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட், சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நல்ல மனிதரை நடராத்திரியில் பிடிக்கிறான். அந்த நல்ல மனிதர் யாருன்னு தெரியும், சீ தள்ளிப்போ தீட்டு என்று சொன்ன மக்களை கட்டி அணைத்தவர். இவெல்லாம் பாவிப்பா, நம்ம வரக்கூடாதுன்னு நினச்சோம். உலகத்தில் யார் தான் பாவி இல்லை, கடவுள் நம்முடைய திரைகளை போட்டு நம்முடைய பாவங்களுக்கு நமக்கு மத்தியில் திரை போட்டு மறைச்சி வச்சிருக்காரு. யாருடைய திரையெல்லாம் நீக்கிட்டாரோ அவெல்லாம் பாவி, நீக்கப்படாத திரையில் இருக்கிறவெல்லாம் நல்லவன், அவ்வளோதான். திரைக்கு பின்னால் எல்லோரும் பாவி தான், அது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் யார் பாவி யார் பாவி இல்லை. அப்போ பாவின்னு தள்ளி வைத்தவர்களை கூட அணைத்து கொண்டார், தீட்டு என்று சொன்னவர்களை கூட தேடி வைத்து கொண்டார். இப்படியெல்லாம் பார்த்த உடனே அந்த ஒரு நல்ல மனிதர் அந்த இயேசு கிறிஸ்துவை பைபிளின் நம்பிக்கையின்படி இரவு நேரத்தில் பிடிக்கிறார். ஒரு கேங்குரு கோட், ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், கட்ட பஞ்சாயத்து பண்ணி இவரை வந்து சிறுவையில் அரைஞ்சி தான் கொல்லணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். தெரு தெருவாக அவரை இழுத்து வருகிறான். அந்த அழகாக அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறான், தெரு தெருவாக இழுத்து வருகிறான், விப்டு அவரை சாட்டையால் அடிக்கிறான், டிராக்ட் அவுட், அவரை தெரு தெருவாக இழுத்து வருகிறான், அண்ட் க்ரூசிஃபைட், அவரை சிலுவையில் அறைகிறான். அமாங் த லாஸ்ட் வேர்ட்ஸ் திஸ் மேன் ஹேட் டு சேவ் ஆர் திஸ், அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொன்ன வார்த்தை, ஃபர்கிவ் தெம் ஃபாதர் ஃபார் தை No, not what they do. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது, பிதாவே அவர்களை மன்னித்து விடும் என்று சொன்னார். அப்ப அப்படியே
கூஸ் பம்ப்ஸ் ஆயிருச்சு. அப்ப அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியாது. அப்ப ஒரு பாவி என்றாலும் கூட அவன் வந்து செல்ஃப் கான்சியஸா இல்ல, அவன் அவனை ஏதோ ஒன்னு ஆற்றுவிக்குது என்று சொன்னார். அப்ப இதை விட ஒரு சாந்தி சமாதானத்தை எங்க போய் பார்க்க முடியும்? தன்னை அடிப்பவனை, தன்னை இழிவுபடுத்துபவனை, தன்னை தெருத்தெருவாக இழுத்து செல்பவனை, தன்னை சிலுவையிலே அலைந்து கொல்ல போபவனை பார்த்து பிதாவே அவனை மன்னிச்சிருங்க, அவன் என்ன செய்யறான்னு தெரியாது. The same man also says this, you had been taught to love your friends and hate your enemies. இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை நேசிக்கணும், நண்பர்களை நேசிக்கணும், எதிரிகளை வெறுக்கணும். ஆனால் பட் ஐ சே டு யூ, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், லவ் யுவர் எனிமீஸ், ப்ரே ஃபார் தெம் தட் பர்சிக்யூட் யூ. உங்களுடைய எதிரிகளை கூட நீங்கள் காதலியுங்கள், நீங்கள் நேசியுங்கள் என்று தான் நான் சொல்கிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வில் நம்ம இங்கே கலந்துக்கணும், இருக்கணும்னு சொல்லும். ஏன்னா காட் இஸ் லவ், பிலவட் லெட் அஸ் லவ் ஒன் அனதர், ஃபார் லவ் இஸ் ஆஃப் காட் அண்ட் எவ்ரி ஒன் தட் லவ் இஸ் பார்ன் ஆஃப் காட் அண்ட் நோயத் காட் என்று ஜான் சுவிசேஷம் 4:7-10 சொல்கிறது. அப்படியே படிச்சுட்டே வர்ற இதுக்குன்னே, இதற்காகவே படித்து அதை தெரிந்து கொள்ளும் போது எல்லா மார்க்கமும் எல்லா மதமும் அன்பைத்தான் போதிக்கின்றது. அவரவர் அரசியல் காரணத்திற்காகவோ அல்லது ஒரு சுயலாபத்திற்காகவோ யார் எப்படி அதை மாற்றுறாங்கன்னு தெரியாது. லவ் காட், கடவுள் சொன்னார், கடவுளையும் காதலி, நேசி. லவ் யுவர் நெய்பர் அஸ் யுவர் செல்ஃப், உனக்கு எப்படி நீ விரும்புவியோ அதே மாதிரி உன்னுடைய அண்டை வீட்டார நேசி. இதெல்லாம் இஸ்லாமில் நாம் படிக்கும் போது சொல்லுவோம், மன்கான யூமினு பில்லாஹி வல்யோமில்லா ஹிரி ஃபல் யுக்ரீம் ஜாரஹூ, நபிகள் நாயகம் சொன்னது. யார் இந்த உங்கள் இதில் நம்ம இதில் சொல்கிறதா இருந்தால் பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் ஒருத்தர் நம்புறதா இருந்தால் உங்களுடைய அண்டை வீட்டாரை வந்து கண்ணியப்படுத்து. அப்போ கடவுள் சொல்கிறார், லவ் யுவர் நெய்பர் அஸ் யுவர் செல்ஃப், உன்னை எப்படி நீ நேசிப்பியோ அது மாதிரி உன்னுடைய அண்டை வீட்டாரையும் நேசி. அண்ட் த செகண்ட் இஸ் லைக் நேம்லி திஸ், தௌ ஷால் லவ் தை நெய்பர் அஸ் தை செல்ஃப், தேர் இஸ் நன் அதர் கமாண்ட்மெண்ட் கிரேட்டர் தென் திஸ். இதை விட பெரிய உத்தரவு வந்து உங்களுக்கு வேறு எதுவும் இருக்காது. உங்களுடைய அண்டை வீட்டாரை நேசிங்க, லவ். அந்த நேசம் பெருகும்போது தான், இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நேசம், லவ் யுவர் எனிமீஸ், உங்களுடைய எதிரிகளை நேசியுங்கள். லவ் ஈச் அதர் அஸ் ஐ ஹாவ் லவ் யூ, உங்களை நான் எப்படி நேசிக்கிறேனோ, நீங்கள் எவ்வளோ பாவம் பண்ணாலும், எவ்வளோ அசிங்கத்தை பண்ணாலும், எவ்வளோ அருவறுப்பை பண்ணாலும், உங்களை நான் நேசிப்பதை போலவே உங்களுடைய எதிரிகளை நீங்கள் நேசிங்க, ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்க என்று எல்லா மதமும் சொல்வதைப் போல இவர் கொஞ்சம் தூக்கலாகவே சொல்லியிருக்கார். ஏனென்றால் தன்னை சிலுவையில் அறைந்த போது கூட இவங்களாம் மன்னிச்சிருங்களா, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தை, ஒரு வழிமுறையை பின்பற்றக்கூடிய மக்கள். எனக்கு வந்து கிறிஸ்மஸ் எல்லாம் வந்து நான் கூட பதிவு போட்டிருந்தேன், சார் வந்து கமெண்ட் போட்டிருந்ததில், கிறிஸ்மஸ் என் ஆஃபீஸை தான் குடிக்கொண்டிருக்குன்னு ஃபேஸ்புக்கில் போட்டேன். இட் இஸ் கிறிஸ்மஸ் இன் மை ஆஃபீஸ் அப்படின்னு, என் ஆஃபீஸை தான் கிறிஸ்மஸே இருக்குன்னு. டேபிளை சுற்றி அவ்வளோ பலகாரங்கள், அவ்வளோ கேக்கு, நம்ம கீழே இருக்கிற பேக்கரியிலேருந்து சைடில் அந்த ஹார்ட்வேர் கடை வச்சுருக்கிறவர், நம்ம தம்பி அனீஸு, அவங்க இவங்கன்னு ஒரே கேக், டேபிள் ஃபுல்லாக ஒரே கிறிஸ்மஸ் கேக்ஸ் பலகாரங்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ இன்னொன்று சேர்த்து போட்டேன், திஸ் இஸ் த இந்தியா வி லவ் அண்ட் திஸ் இஸ் த இந்தியா ஃபாசிஸ் ஹேட் அப்படின்னு. நாங்கள் நேசிக்கிற இந்தியாவும் இதுதான், ஃபாசிஸ்டுகள் வெறுக்கிற இந்தியாவும் இதுதான். கிரஹாம் ஸ்டைன்ஸ்னு ஒரு அருமையான, ஏன்னா அரசியல் என்பது நம்முடைய ஆன்மீகத்தை விடலாம் பிரிக்க முடியாது. அரசியலில் நம்ம ஜீரோவாக இருந்துட்டோம்னு சொன்னால் ஆன்மீகத்தை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நிலைமை வந்துடும். கிரஹாம் ஸ்டைன்ஸ் உங்களுக்குலாம் தெரியும், ஒடிசா இல்லைன்னா அவர் வரலாறு படிக்கும்போது சத்தியமாக கண்கலங்கியிருக்கிறேன். அதாவது லெப்ரஸியால் பாதிக்கப்பட்ட மக்களை அவனுடைய வாயிலிருந்து வழியின நீரை துடைச்சி, அவருடைய கண்களிலிருந்து வழியக்கூடிய நீரை துடைத்து, வெறும் கைகளால் துடைச்சி, உன்னால் முடிஞ்சா நீ செய், நீ தான் தீட்டுன்னு ஒதுக்கி வச்சிடுறிய. நேசிக்கக்கூடிய மக்கள் போவான் அந்த ஒடிசாவில். 1999 போய் அப்படியே அழகாக அதெல்லாம் அவ்வளோ தூரம் செய்யும்போது மக்கள் தரத்தாரையாக அந்த ட்ரைபல் பீப்புளெலாம் வர்றான். அந்த ட்ரைபல் பீப்புளெலாம் வரும்போது இது அவனுக்கு எதா சொன்ன, த இந்தியா தட் ஃபாசிஸ்ட் ஹேட், இந்த ஃபாசிசவாதிகள் எதிர்க்கக்கூடிய இந்தியாவில் அவருடைய பிள்ளைகளை உண்மையிலே மனசை வேதனையாயிடும். அவர் சொல்லும்போது கனமாயிடும் அப்படின்னு நினைக்கும் போது, அவரை அவர் பிள்ளைகளை வண்டியில் வைத்து உயிரோடு கொளுத்தினார்களே. அப்போ அரசியல் தெரியாமல் இருந்தால் எப்படி நம்ம போய் இந்த காரியத்தை செய்வோம்? ஆனால் அதில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட வரலாறு என்ன தெரியுமா, அவரை உயிரோடு கொளுத்தியதற்கு பின்னாலும் தொடர்ந்து அவருடைய மனைவி இதே இந்தியாவில் தங்கியிருந்து இதே மக்களுக்காக அந்த பணிகளை செய்தார், தொடர்ந்து செய்தார். 2005 அவருக்கு வந்து பத்மஸ்ரீ கொடுத்தாங்க, நாட்டின் 4வது மிகப்பெரிய உயரிய அவார்டு அந்த மாக்கு வந்து பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மதர் தெரேசா அவார்டு கொடுத்தாங்க. மதர் தெரேசான்னு சொல்லும்போது ஞாபகம் வருது, இன்னைக்கு எப்படிப்பட்ட இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னால் இதே கிறிஸ்மஸுக்கு பரிசாக எதை கொடுத்தார்கள் இந்த ஆட்சியில், இந்த மத்திய ஃபாசிச ஆட்சி நமக்கு எதை பரிசாக கொடுத்தது? அதாவது அவன் முஸ்லீமோ கிறிஸ்தவனோ புத்தனோ ஜெயினோ பார்சியோ யாராக இருந்தாலும் மதர் தெரேசாவை பார்க்கும் பொழுது அவன் மதர் தெரேசாவாக மாறிடுவான். அப்படிப்பட்ட ஒரு அன்பின் அடையாளம் அவங்க, அந்த அன்பு எனக்கு இப்பனால முடியாது. நீ அதான் சாதாரணமாக சொல்கிறேன்,
இப்போ நம்ம வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்கலன்னா கூட ஒரு உமிழ் நீரையோ ஒருத்தனுடைய மலமோ ஜலமோ இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் தள்ளிடுவோம், ஐயோ நம்ம எப்படி செய்யறதுன்னு. அதுக்கு அர்த்தம் நம்ம அவரை இழிவாக நினைக்கிறோங்கிறது இல்லை. ஆனால் அதை கூட பார்க்காமல் செய்த ஒரு மிகப்பெரிய தியாகங்கிற வார்த்தை கூட சின்னதாகிடும். அந்த அம்மா முன்னால், அந்த தாய் முன்னால் தியாகங்கிற வார்த்தை கூட சின்னதாகிடும். அந்த மதர் தெரசாவுடைய ஃபண்டை கூட முடக்கிறானே. அப்போ இதை நம்ம அந்த அரசியலில் நம்ம அதை பேசாமல் அதை எதிர்க்காமல் என்ன சொல்கிறான், குழந்தைங்கள்லாம் கன்வெர்ட் பண்ணாங்க, ஃபாரின் மிஷினரிஸுக்கு பணம் வந்துருச்சு. அப்போ இதையெல்லாம் இன்றைக்கு இந்தியாவில் இவ்வளவு பெரிய கொடூரம் நமக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக அதன் ஆரம்பத்திலே சொன்னேன், பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் கையை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட வெல் பிளான்ட் வெல் ஆர்கனைஸ்டு வார் ஹேஸ் பின் வேஜ்ட் அகெயின்ஸ்ட் மைனாரிட்டிஸ். இந்த சிறுபான்மையினருக்கு எதிராக திட்டமிடப்பட்ட, அதான் சொல்கிறாங்க நம்ம இதெல்லாம் வந்து கற்பனைக்கு எட்ட முடியாது. உண்மையிலேயே இந்த நம்பிக்கை உள்ளே இருந்தால் தான் தன்னுடைய கணவரை கண்ணுக்கு முன்னால் கொளுத்தி விட்டார். ஆனாலும் அந்த அம்மா இங்கேயே தங்கி இருந்து அதே மக்களுக்காக உழைச்சி அதுக்கப்புறம் கமிஷன் போட்டு விசாரிச்சா கூட ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன் இல்லவே இல்லை. பஜ்ரங்தல் சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா ஃபோர்ஸ் கன்வர்ஷன் பண்ணாங்க. எப்படி பண்ண முடியும், கட்டாய மதமாற்றம் எப்படி செய்ய முடியும் இன்றைக்கு? அதை இப்போ அதை தான் சொல்கிறான், கட்டாய மதமாற்றம், அதாவது மதமாற்ற பிரச்சனை இருக்குது குஜராத்தில், அதனால தான் நாங்கள் மதர் தெரசா ஃபவுண்டேஷனை முடக்கிறோம் அப்படிங்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட இந்தியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் சிறுபான்மையினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய, அதாவது மதர் தெரசா எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தாங்களோ இவங்களுக்கு இதையெல்லாம் ஏன் பிடிக்காம இருக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிரதமர் இன்றைக்கி புதுசாக இந்த வருஷம் அவர் வந்து ஒரு மெர்சிடிஸ் வாங்கியிருக்கார் 11 கோடி. இன்றைக்கி 11 கோடி, அதனால தான் பிடிக்கல. உலகமே அவரை நேசித்து உலகமே அவர் காலுக்கு கீழாக கொண்டு வந்து கோடி கோடியாக கொட்ட தயாராக இருந்தாலும் சாகம் வரை வெள்ளை ஆடையை மட்டுமே அணிந்து சென்றவர் மதர் தெரசா. உலகமே வந்து கொட்டியிருக்கும் அந்த அம்மா சொன்னால் அவர்களுக்கு உலகமே வந்து நிற்கும். அப்படிப்பட்ட தாய், உலகம் முழுக்க ரசிகர்கள், உலகம் முழுக்க அவருடைய சீடர்கள், உலகம் முழுக்க மக்கள், மதம் கடந்து, அது முஸ்லீமா இருந்தா கூட நீ வாப்பான ஒரு முஸ்லீமா இருந்தா கூட வந்து நிப்பா, ஒரு ஹிந்து வந்தால நீ வா நான் வந்து நிப்பா. அப்படிப்பட்ட அதனால இவனுக்கு பிடிக்கல. இவன் வந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்திலே அநியாயத்தை செய்து இந்த உலகத்திலேயே இந்த குறிப்பாக சிறுபான்மையினரை கருவறுத்து ஒரு கொள்கையை ஒரு சித்தாந்தத்தை உங்களுடைய சித்தாந்தத்தோடு தான் மோதணும். நான் நீ அன்பை காட்டுறியா, நீ 10% அன்பை காட்டுறியா, நான் 20% அன்பை காட்டுற மாதிரி சொல்லியிருக்கணும். நீ என்ன அன்பை காட்டி மதம் மாட்டுற, நீ என்ன அன்பை காட்டி சர்ச்சை நடத்துகிற, நீ என்ன அன்பை காட்டி மசூதி நடத்துகிற, அதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு டேஞ்சரஸ் பொசிஷனில் கனேடியன் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார் தோசஞ்சின்னு. அவர் சொன்னார், திங்ஸ் ஹாவ் கம் டு சச் அ டேஞ்சரஸ் பாஸ் தட் மியர் டிஸ்அக்ரிமெண்ட் உட் பி கன்சிடர்ட் அஸ் ட்ரெசன். நீ சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியலப்பான்னு கூட இந்த நாட்டில் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது தேச துரோகம். ஆன்டி இண்டியனுங்கிறனால ஏச்சிராஜா. அப்போ இது ஆன்டி இண்டியன், எனக்கு சொல்கிறது நான் ஏற்றுக்கலை, எப்படிப்பா 2-1-4 ஆகும் சொல்கிறா, 2-1-4 தான் இல்லைங்க, அது எப்படிங்க முடியும் அப்படி ஆன்டி இந்தியன். அப்படி இந்த நாட்டில் சிறுபான்மையினர் கவனத்தோடும் கைகோர்த்தும் ஒற்றுமையோடும் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. குறிப்பாக இதுவரைக்கும் நான் பார்த்து கூட இவ்வளவு மோசமாக நடந்ததில்லை. நாட்கள் கடக்க ரொம்ப பயமாக ஒரு வேதனையாக இருக்கிறது. இந்த முறைதான் ஒரு சர்ச்சுக்குள்ளே, ஏன்னா எனக்கு அது வித்தியாசங்கள் தெரியாது, தேவாலயம்னா என்ன சர்ச்சுன்னா எனக்கு தெரியாது, அந்த வணங்கக்கூடிய இடம், அந்த சர்ச்சுக்குள்ளே அவங்க வந்து அந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் வந்து அந்த மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதற்குள்ளே நுழைந்து ஜெய் ஹனுமான் சொல்லுன்னு சொல்லி ஹனுமான் பாட்டில் பாட விட்டான். அதே மாதிரி ரோட்டில், அதாவது சாண்டா கிளாஸ்லாம் ஒரு இருக்கிறதுலே ஒரு கொடூரமான ஒருத்தன் அந்த சாண்டா கிளாஸுடைய முகமுடி போட்டாங்கன்னு வைங்களா, அவனை பார்த்தா சிரிப்பு வரும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஐயோ இவன் எவ்வளோ கொடூரமானவனாக இருக்கிறான்னா அந்த சாண்டா கிளாஸை போட்டு கொளுத்துறான். அந்த வக்கர புத்தியை வந்து புதைத்து விட்டார்கள் மனதில். இதை வந்து அன்பால் தான் களைய முடியும், அதை தான் ஜீசஸ் சொல்கிறது, அன்பு தான் காட்டி ஆகணும், ஆனால் அந்த விழிப்புணர்வு வேணும். இப்படிலாம் நமக்கு எதிராக நடக்குது. நம்ம இன்னும் தீவிரமாக களத்தில், ஆன்மீக களத்திலும் அரசியல் களத்திலும் நம்ம தீவிரமாக இருக்க வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. அந்த சாண்டா கிளாஸை போட்டு கொளுத்துறான், கட்டாயப்படுத்துகிறான். நம்ம அப்போ வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி சிங்கிள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹஸ் காட் த ரைட் டு ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் ப்ரொபகேட் ஹிஸ் ஓன் ரிலீஜியன். அவனுடைய சொந்த மதத்தை ப்ரொஃபஸ், எந்த மதமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்வதற்கும், டு ப்ராக்டிஸ் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும், அதை பிரச்சாரம் செய்வதற்கும் இந்தியாவின் அற்புதமான அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அதிகாரத்தையும் உரிமையும் தந்திருக்கும் போது அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு ஆபத்தான சூழலை நோக்கி இந்தியா நகர்கிறது. நம்முடைய ஆன்மீகத்திலும் வலுவாக இருப்போம், நம்முடைய அரசியல் சிந்தனைகளிலும் வலுவாக இருப்போம். எதிர்கால பயணங்களில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணித்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் லெவல் ப்ரோக்ராம், இந்த பாஜக பாசிஸ்டுகளை அகற்றும் வரைக்குமாவது, அவர்களை இந்த இடத்திலிருந்து அகற்றும் வரைக்குமாவது கைகோர்த்து நின்று உறுதியாக போராடிட்டு அதுக்கப்புறம் விட்டுறலாம்னு சொல்ல வரல. அட்லீஸ்ட் கொஞ்சம் தூங்காமல், சோறு தண்ணி பார்க்காம,
உழைத்து நம்முடைய நம்முடைய பிரேயர்ஸ்ல கர்த்தரே பிதாவேன்னு கேட்குற பிரேயர்ஸ்லையும் அல்லாஹ் ரப்கம் ஏன் சொல்ல போனால் ராமர வரங்கன கூட கேட்டுதான் ஆகணும். ஏன்னா இவன் அவனுக்கு அகேன்ஸ்டானவன். இவர்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன், இவர்கள் இந்துக்களுக்கும் எதிரானவர்கள், இவர்கள் முஸ்லீம்களுக்கும் எதிரானவர்கள், இவர்கள் கிறிஸ்துவர்களுக்கும் எதிரானவர்கள், இவர்கள் மனித குலத்துக்கே எதிரானவர்கள். டிமானிட்டைசேஷன் அறிவிக்கும் போது அதனால் பாதிக்கப்பட்டவன் கிறிஸ்தவன் முஸ்லீம் மட்டும் கிடையாது, பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டவன் இந்துக்கள் தான். சொன்னால் பாபர் மசூதி இடிச்சு ராமர் கோயில் கட்டிட்டேன், அதான் நான் கேட்டேன். உடனே 120 ரூபா அந்த தக்காளி 12 ரூபா ஆயிடுச்சா நீ ராமர் கோயில் கட்டுறதுனால? ஒன்றும் இல்லை. அப்போ இந்த மதங்களை கொண்டு இவர்களுக்கு நோக்கம் எல்லாம் பணக்கார முதலாளிகளுக்கு சேவை செய்ய வேண்டும், அதற்கு பலிகடாக்களாக இந்த மைனாரிட்டிஸை மாற்றுகிறார்கள். அதை எதிர்த்து நாம் ஆன்மீக ரீதியாக நம்முடைய இறை பக்தியிலும் உறுதியாக இருந்து, நம்முடைய அரசியல் நிலைப்பாடுகளிலும் உறுதியாக இருந்து பயணிக்கக்கூடிய நண்பர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்தையும் சொல்லி, வரக்கூடிய நியூ இயர் இதை ஒரு ரெசல்யூஷனாக எடுத்து கொஞ்சம் ஆன்மீகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சர்ச்சில், அரசியல் சிந்தனையும் கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஒரு தாழ்மையான இந்த சிறுவனின் கோரிக்கையாக இந்த இடத்துல வைத்து முடிக்கிறேன். நன்றி.